அடுத்த கேள்வி அப்ப அடுத்த கேள்வி வரும் வாழ்க்கை என்றால் என்ன ஒரு கேள்வி வாழ்க்கை என்றால் என்ன நிச்சயமா வரும் மனுஷனுக்கு வரும் ஆடு மாடெல்லாம் கேட்காது எங்கயாவது கேட்டிருக்கா அதுல கேட்காது அதுக்கெல்லாம் அந்த நிலை கிடையாது மனுஷனுக்கு வாழ்க்கை என்றால் என்ன ஒரு சிலரை கேட்டால் ஒரு கட்டத்தை வரைவார்கள் ரொம்ப கவனமா கேட்கணும் என்ன இது ரொம்ப எச்சில் வாழ்க்கை என்றால் என்னன்னு ஒரு கட்டத்தை வரைவாரு ஒரு கட்டத்தை வரைஞ்சிட்டு இதுதான் வாழ்க்கை என்று சொல்வார் யார் அப்படி சொல்லுவார் ஏன் அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா அவர் அதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவார் இன்னும் சிலரை கேட்டால் அவங்க சொன்னது சரியில்லைங்க நான் சொல்ற கேளுங்கட்டு அதுக்குள்ள 12 வீடு கட்டுவாரு பத்தியா பத்தியா எங்க மதத்துல கை வச்சுட்டான்னு தோணும் உங்க மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் எது பேசினாலும் ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி விசாரணை பண்ணி எல்லா முடிவும் எடுத்து நான் பேசுறாரு மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அது அந்த 12 வீடு அழகா இருக்கணும் பக்குவமா இருக்கணும் அதுல சொல்லுவார் இந்த ராசி மட்டும் இங்க இல்லாமல் இங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அதனால எல்லாம் ஊரா விட்டு சொத்தா குறையுது மாத்திட்டா போகுது மாத்திடுவோம் சரியாயிடுச்சா அதுல சொல்லுவார் சூரியன் 4வது வீட்டில் ரொம்ப உக்கிரமாக வீசி கொண்டிருக்கிறார் உடம்பு ரொம்ப சூடா இருக்கும் ராகுவும் கேதுவும் 5வது வீட்டில் ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கிறார் சனி 8 உச்சத்தில் இருக்கிறார் செவ்வாய் 9 வெறுவாயாக போய்விட்டார் சுக்கிரன் 10 மத்தியாகி விட்டார் அப்படின்னா செத்து போயிட்டார் யாரு போய் பார்த்துட்டு வந்தா இதெல்லாம் நான் விளையாட்டுக்காக பேசுறேன் ஜோக் அடிக்கிறதுக்காக கூப்பிடுறோம் யாரு போய் பார்த்துட்டு வந்தா இதெல்லாம் காலையிலே சூரியன் கிழக்கிலே உதிக்கிறான் மாலையிலே மேற்கிலே மறைகிறான் காலையிலே கிழக்கிலே உதித்து மாலையிலே மேற்கிலே மறைகிறான் மறை காலையிலே சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது மாலை மேற்கிலே மறைக்கிறது அம்மாவா இல்லையா இல்லவே இல்ல சூரியன் உதிக்கும் அல்ல மறையும் அல்ல இப்பதான் யாவா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தீங்களே ஆராய்ச்சி பண்ணீங்களா ஆராய்ச்சி பண்ணல சொன்னதெல்லாம் அப்படியே நம்பியாச்சு நான் ஆராய்ச்சியாளர் நிறைய ஆராய்ச்சி பண்றேன் சூரியன் உதிக்கவும் இல்ல மறையவும் இல்ல ஆனா கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அது உதிக்கிற மாதிரியும் அப்படியே உதிச்சு வரானா அப்புறம் உச்சிக்கு வரானா அப்புறம் அப்படியே இறங்கி போய் ராத்திரில தூங்கி போயிட்டானா அப்புறம் மறுபடியும் காலையில முழிச்சு வரானா இல்ல படிச்ச உலகத்துக்கு வாங்க உண்மையான உலகத்துக்கு வாங்க நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் அதாவது சோலார் சிஸ்டம்னு சொல்றது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் சூரியன் நடுவுல இருக்கு அதற்கு அடுத்து மெர்க்யூரி வீனஸ் பூமி அதுக்கடுத்து மார்ஸ் இப்படி 9 கிரகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே செட்னா அப்படின்னு ஒரு கிரகத்தை கண்டுபிடித்தார்கள் உடனே நம்மால் அந்த செட்னாவை எதுக்குள்ளார போட்டு செட் பண்ணான்னு பார்த்தாங்க செட் பண்ணவே முடியல புட்டான் ஒரு கதை வெளியிட்டிருக்கிறேன் இறைவன் படைப்பு ஒவ்வொன்றுமே தனக்குத்தானே இந்த சூரியன் தனக்குத்தானே சுழண்டு கொண்டு அங்கே இருக்கு மற்ற ஒவ்வொரு கிரகமும் தனக்குத்தானே சுழண்டு கொண்டு சூரியனை சுத்தி வந்து கொண்டிருக்கு இதுதான் இன்றைக்குள்ள அறிவியல் உண்மை அதனால்தான் சொன்னேன்
இந்த காலத்துக்கு வாங்கன்னு நான் முதல்ல கூப்பிட்டேன். இப்ப நான் சொல்றது உண்மையானதா பொய்யா? உண்மை. இல்ல சந்தேகமா இருக்கா? இல்ல இல்ல, இதுதான் உண்மை.